எம்பெருமான் ஈசன் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் இதுதான். இதுக்குள்ளதான் எல்லா பாயிண்ட்டுமே இருக்குது, எல்லா ரகசியமும் இதுக்குள்ளதான் இருக்குது. என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமாக தான், எல்லா ரகசியமும் இந்த கழுத்துக்கு மேலே தான் இருக்குது. அதனால அந்த கழுத்து போயிருச்சுன்னா மட்டும் உயிர் வாழ்வதே மிகவும் கடினமானது. உணர்விலேயே இருந்து உணர்விலேயே தேய்க்கும் போது அந்த பூர்வ மத்தியத்திற்குள் உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா என்பது பிரகாசம் அடைந்து வலுப்பெற்று ஜோதியாக மாறி இறைத்தன்மைக்கு சென்று உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே எல்லோரும் மேஜிக்கு இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்க தான் வந்தீங்க. நான் மேஜிக்கை உணர்ந்து தான் வந்தேன், எங்களோட மேஜிக்கை இது வந்து சொல்கிறேன். சின்ன நான் உணர்ந்தது, நான் வீட்டில் சும்மா, ஆக்சுவலாக என் ஜாப்லெஸ், நான் எம்டி தான், ஓப்பனாக சொல்கிறேன். இந்த டைனிங் டேபிளில் என் தங்கச்சியோட லேப்டாப் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒயர் கனெக்ஷன் ஆகி எனக்கு சார்ஜிங் பண்ணிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண, கிராஸ் பண்ணும்போது கான்சியஸ் வந்துருச்சு, உள்ளே ஒயர் இருக்குது, பார்த்து போ அப்படின்னு. அடுத்த டைம் நாய் குலைச்சிச்சு, இதெல்லாம் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸே இல்லாமல் தாண்டி குதிச்சிட்டேன். சார்ஜர் பக்கம் லேப்டாப் ஓப்பன் டைப்ல தான் அப்படியே கீழே இருந்துருச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டோமா, முட்டாள்தனமா, அதை எடுத்து ஓப்பன் பண்றேன், ஒர்க்கே ஆகல, டிஸ்பிளே ஒன்றும் ஆகல. நானும் ரொம்ப நேரம் அப்படின்னா அப்போதைக்கு விழுந்த உடனே காஞ்சிஸ்மா சொன்ன சத்தியமா பண்ண என்ன தெரியும் வந்துச்சு, பரம்பரை யோகம் பண்ண முடியாது. வாய்ப்பு காசு அங்கெல்லாம் கேட்டு வச்சிருந்தேன், பரம்பரை யோகம் இந்த ஜென்மத்தில் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு பரம்பரை யோகம் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே முன்னிட்டேன். அந்த ஒரு செகண்டு முட்டி கால் போட்டு விட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நான் வைக்கிறேன். என்ன வச்சேன்னா, வச்சதும் வச்சுட்டேன், செலவு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி விடுங்க. இப்போ அப்பதான் சொல்லுங்க, விழிப்புணர்வு வந்து அருள்லாம் வந்து பொருள் அப்படின்னு சொல்லுங்களா, அதெல்லாம் ஓடுது மனசுல. ஐயோ, ஒரு விழிப்புணர்வு இந்த தாட்டை கவனிச்சிருந்தோம்னா தப்பிச்சிருப்போமே அப்படின்ட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த லேப்டாப் 1.5 மணி நேரம் உட்காதுல, கொஞ்ச நேரம் கழிச்சு அது சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் ஆன் பண்றேன், கடையில் திணிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்காகுது. ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சந்தோஷம் மாதிரி சுவிச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகுது, ஒன்றுமே ஆகல. அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, ஆட்டம்ஸ் அனுப்பிச்சு இருக்கு, என்னென்னமோ எனக்கு இந்த வேலை பார்த்துட்டு போயிருக்க மாதிரி. அப்போ தான் விழிச்சு, ஆகா அது வந்துட்டு போயிட்டார் போல, வேண்டது கிடச்சிருச்சு. ஆகா சாமி இவரை உடகுவார, இவர் தாண்டா நமக்கு கரெக்டானாலு அப்படின்ட்டு அப்பயே சரண்டர். என் தங்கச்சி, ரெண்டு தங்கச்சி, ரெண்டு பேரும் ஐடியா இருப்பாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க, இப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நடக்குது அப்படின்னு. அப்போ ஒரு பெரிய தங்கச்சி சொன்னாங்க, உனக்கு எதாவது நல்ல நேரம் அப்பா நினைச்சேன், அப்பா அவர் காப்பாத்தினாரு, தப்பிச்சு, அதை அவங்களோட சொல்லல. இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரெக்டா சொல்றேன், 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், போன் இல்லாமலும் பேசலாம், கீழே ஒரு நாள் லேப்டாப் ஒர்க் ஆகும். ரொம்ப சந்தோஷம், குருகராட்சம், குருவே சரணம். நான் அனுபவம் குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். புருவ மத்தியினுடைய உண்மையான ஆற்றல் என்ன, வல்லமை என்ன, சக்தி என்ன, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புருவமத்தி புருவமத்தின்றாங்களே, புருவ பூட்டுன்றாங்களே, நெற்றிக்கன்றாங்களே, நெற்றி பூட்டுன்றாங்களே, நெற்றி பொட்டுன்றாங்களே, எல்லாம் ஒரே பேர் தான், பேர் தான் வேறு வேறு. சுழுமுனை மையம், நெற்றி பொட்டு, புருவ பூட்டு, புருவ மையம், புருவ மத்தி, சிற்சபை, அதுபோக சிற்றம்பல கல்வி இருக்கக்கூடிய இடம், எம்பெருமான் ஈசன் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் இதுதான். இதுக்குள்ளதான் எல்லா பாயிண்ட்டுமே இருக்குது, எல்லா ரகசியமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதனால தான் இது விசுத்தி ஆக்னியா சகஸ்ரான்றாங்க. இதுக்கு கழுத்துக்கு மேல் இருப்பது ஞான இந்திரியங்கள் எனவும், கழுத்துக்கு கீழே இருப்பது கர்மேந்திரியங்கள்ன்றாங்க. காரணம் என்ன, கர்மேந்திரியம்னா என்ன, மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்பூரகம் அனாகதா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கர்மேந்திரியம், இது எல்லாமே உலகம் சார்ந்தது. இந்த ஞான இந்திரியம் விசுத்தி ஆக்னியா சகசரா என்பது வெட்டவெளி சம்பந்தப்பட்டது. இதனால தான் என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணமாக தான், எல்லா ரகசியமும் இந்த கழுத்துக்கு மேலே தான் இருக்குது. அதனால அந்த கழுத்து போயிடுச்சுன்னா மட்டும் உயிர் வாழ்வதே மிகவும் கடினமானது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், எதை வேணாலும் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம், ஹெட் டிரான்ஸ்பிளான் பண்ண முடியுமா நீ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதற்கு உண்டான காரணம் என்பது அதுதான். அந்த வகையில் இந்த புருவ மத்தியின் பவர் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு படம் பார்த்துருந்தீங்கனாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, கேட்டாவது தெரிஞ்சுங்க. அந்த விளக்கை தேய்க்கும் போது ஒரு பூதம் ஒன்று வந்து மேலே வருது தெரியுமா, அந்த பூதம் மேலே வரும்போது அந்த பூதத்திடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுத்து விடும். அந்த உண்மையான பூதம் என்பது இந்த பாயிண்ட்டு தான். இதை தேய்க்க வேண்டும். எப்படி தேய்க்கணும், கையில் தேய்க்கக்கூடாது, உணர்வில் தேய்க்கணும். உணர்விலேயே இருந்து உணர்விலேயே தேய்க்கும் போது அந்த பூர்வ மத்தியத்திற்குள்
உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா என்பது பிரகாசம் அடைந்து வலுப்பெற்று ஜோதியாக மாறி இறைத்தன்மைக்கு சென்று உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுக்கும். உலகம் சார்ந்ததையும் கொடுக்கும், உலகத்தை கடந்ததையும் கொடுக்கும், உலகத்தை கடந்து அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் அண்ட கோடிகள் இருக்கக்கூடிய ஆற்றலையும் சரி, அதை பார்க்கக்கூடிய ஆற்றலும் சரி, கடந்து வரக்கூடிய வல்லமை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த புருவ மத்திக்கு உண்டு. அதனால தான் நம் பரம்பொருள் யோகம் கற்றவர்களுக்கு தெரியும், இதில் உள்ள ஆற்றலை மிக தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு சக்கராக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். புருவ மத்திக்கு டைரெக்டாக போகும்போது 72,000 நாடி நரம்புகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த பாயிண்ட்டு தான். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து விடும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, மிக சரியாக மிக சரியான முறையில் நீங்கள் பரம்பொருள் யோகம் உபதேசம் வாங்கலைன்னா தலைவலி என்பது அதிகமாக எடுக்கும். இதை தலைவலிக்கு என்ன பண்ணணும், குருவோட தீட்சை என்பது எதற்காக, உயிரை என்பது எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்ம இப்போ பண்ணக்கூடிய பயிற்சி உயிருக்குண்டான பயிற்சி, அந்த உயிருக்குண்டான பயிற்சியை செய்யும்போது குருமார்களின் அருள் என்பது தேவை, அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒன்று வேணும் பிரபஞ்சத்தில். அந்த ஃப்ரீக்குவன்சி என்பது நமது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஃப்ரீக்குவன்சி. அந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஃப்ரீக்குவன்சியில் தொட்டு உபதேசமோ அல்லது தொடாமல் ஆன்லைன் உபதேசமோ நயன தீட்சியாகவோ நீங்கள் பெறும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்துடுவீங்க. அந்த ஃப்ரீக்குவன்சியில் வரும்போது உங்கள் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டு வரலாம். அந்த பயிற்சியை செய்யும்போது உச்சகட்ட மெய்ஞானத்தை நீங்கள் அடைய முடியும். ஸோ இந்த உலகம் சார்ந்த விஷயத்தையும் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம், உலகத்தை கடந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் வல்லமையும் இந்த இடத்திற்கு உண்டு. இதுதான் புருவமத்தியினுடைய உண்மையான சக்தி. நன்றி, வணக்கம்.